ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து பினோமோ ரியலாக ஃபேக்கா ரியலாக ஃபேக்கான்னு கேட்டாங்க. ப்ரோ அதை பற்றி நான் வீடியோ போட்டேன் ப்ரோ, அது வந்து போய் பாருங்கள். நான் வேணால் மேலே அந்த ஐ பட்டனில் வந்து கொடுக்குறேன், ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். பினோமோ ரியல் தான், பட் எந்த ஒரு பிளாட்ஃபார்மே வந்து பெர்மனன்ட் கிடையாது, ரியல் பட் பெர்மனன்ட் கிடையாது. அவங்க எப்போ வேணாலும் தூக்கலாம், தூக்காமலையும் போகலாம். ஸோ நான் இந்த வீடியோ வந்து எதுக்காக வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் இல்லாமல் வித்ட்ரா வந்து எப்படி பண்ணுறது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ, அவருக்கு மட்டும் இல்லை இந்த டவுட் இருக்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ. ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள், மறக்காமல் வந்து சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ண முடியும், நானும் வளர முடியும், நீங்களும் நிறையா வீடியோஸ் பார்க்க முடியும். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நான் என்ன ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னா, இது வந்து இந்த யூடியூப் வீடியோஸே வந்து நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது. இன்கேஸ் நான் கண்டினியூ பண்ணி மானிட்டைசேஷன் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா, என்னோடய அந்த சேல்ரி வரும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில், அப்படி சேல்ரி இருந்துச்சுன்னா அந்த சேல்ரியில் பாதி சேல்ரி வந்து நான் வந்து ஒரு கிவ்அவே மாதிரி கொடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் தரப்போகிறேன். ஏன்னா இது வந்து உங்களால் வர போகிறது தான். ஸோ அதனால் வந்து நான் அது வந்து கொடுக்க போகிறேன். பட் அது வரைக்கும் என்னால் வீடியோ பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல, என் மைண்ட் செட்டை மாறிக்கிட்டே இருக்கும், பண்ணலாம் வேணாம் பண்ணலாம் வேணான்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்சளவு விடாமல் வீடியோஸ் போட பார்க்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் இல்லாமல் வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட வந்து கெப்பாசிட்டி இருக்கும், எல்லாத்தையுமே வந்து கெப்பாசிட்டி இருக்கும். யார் நினச்சாலும் அசால்ட்டாக வந்து நீங்கள் நினச்சா ஒரு நாளைக்கு 50,000-60,000 கூட சம்பாதிக்கலாம் ப்ரோ. பினோமோவில் அவனால் மட்டும்தான், டேலண்ட் இருக்கிறவனால் மட்டும்தான் வந்து சம்பாதிக்க முடியும். டேலண்ட் இல்லாதனால வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அறிவு இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாதுலாம் இல்லை ப்ரோ. யாருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. யார் வேணாலும் வந்து சம்பாதிக்கலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 10,000 எடுங்க, 20,000 எடுங்க, 40,000 எடுங்க, உங்களால் முடியாதுங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா. அது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20,000 வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 20,000 எடுத்துடுறீங்க ரியல் அக்கௌண்ட்டை. பட் நான் வெரிஃபிகேஷன் இல்லாமல் அந்த அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களால் மொத்தமாக வந்து எடுக்க முடியாது. நீங்கள் அப்படி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு நாளைக்கு 5,000 அந்த மாதிரி 5,000 எடுங்க சரிங்களா. 5,000 ஒரே நாளில் 5,000 கொடுத்துறாதீங்க சரிங்களா. ஒரு நாளைக்கு இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி வந்து 5K கொடுங்க, நெக்ஸ்ட் அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் வந்து 5,000, அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு 5,000 வந்து எடுங்க சரிங்களா. அதிலே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வெரிஃபிகேஷன் இல்லாமல் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். வெரிஃபிகேஷனோட பண்ணுன்னா அது எப்படினாலும் உங்கள் ஐடி ப்ரூஃப்லாம் போயிட்டு அவன் வெரிஃபை பண்ணிட்டு அது பண்ணுற இது பண்ணு சொல்லிட்டு, அது ஒரு சில பேர்த்துக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிடும், சில பேர்த்துக்கு வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங்காக டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து என்னை தெரிஞ்சு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி 5,000 எடுத்துகிட்டு போயிடலாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கிராஃப் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். கிராஃப் வந்து ஃபஸ்ட்டு எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கிராஃப் வந்து நீங்கள் வந்து 1 மினிட்ல வாங்க, 1 மினிட்ல வந்து அந்த டைமிங் எப்படி சொல்கிறது, கீழே அந்த கேண்டில்ஸு அப்புறம் அந்த டைம் நீங்கள் வந்து எந்த டியூரேஷன் வந்து பார்க்கணும் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு 1 மினிட் செட் பண்ணி வைங்க சரிங்களா. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், கிராஃப் வந்து ரொம்ப கேண்டில் வந்து ரொம்ப ஒரு நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக ஃபார்ம் ஆகும், சாரி அப்நார்மலாக ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்பாவும் திடீர்னு டவுன் ஆகும். அந்த டைமில் தயவு செஞ்சு ட்ரேடே பண்ணாதீங்க சரிங்களா. நம்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிடுறார், ப்ரோ நான் வந்து 400 வந்து லாஸ் ப்ரோ நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ அந்த மாதிரி டைம் ஓடிசி டைம் வந்து புரோக்கர் டைம் வந்து சாட்டர்டே சண்டே தான் ப்ரோ. ஆனால் அவங்க வந்து பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக அவங்க எந்த டைம் வேணாலும் வீக் டேஸில் வந்து உள்ளே வரலாம் ஓகேங்களா. அது எப்போன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது, பட் நீங்கள் இதை வச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். கிராஃப் வந்து அப்நார்மலாக ஏறும் இறங்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து ரொம்ப ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே இறங்கிடும். ஸோ அந்த டைமில் தயவு செஞ்சு ட்ரேடே பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. விட்டு கிராஃப் வந்து நார்மலாக ஸ்மூத்தாக மூவ் ஆகும் பாருங்கள், அந்த டைமில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து பிரதர்ஸ் வந்து, ப்ரோ அது வந்து புரியல இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு எப்பயுமே வினோமோன்னு இல்லை, நீங்கள் லைஃப்லே வந்து பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பணம் சம்பாதினா நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுறோம். சில பேர் வேலைக்கு போகிறாங்க, சில பேர் வேலைக்கு டிஃப்ரெண்ட்டான வேலை ஐடி, அப்புறம் சம்திங்கு ரோட்டில் வந்து குப்பை போடுறாங்க, இது கார்பரேஷன்காரங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் சேலரி வந்து என்ன மெயின் சோர்ஸ் என்ன,
இன்கம் வந்து நம்ம கைக்கு வரணும் அவ்வளோதான். அந்த இன்கம்காக வந்து தயவு செஞ்சு வாழ்க்கையில் அவசரப்படவே படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா சத்தியமாக ஒரு பைசா கூட கையில் நிற்காதுங்க, சம்பாதிக்கவே முடியாது. தயவு செஞ்சு எப்பயும் வந்து அவசரப்படாதீங்க, பொறுமையாக நிதானமாக இருங்க. நிதானமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து அதிகமாகவே உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும், சரிங்களா? தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படவே படாதீங்க. அதே மாதிரி தான் இந்த பினோமோலையும் சொல்கிறேன் நான். பினோமோலை வந்து தயவு செஞ்சு அவசரப்படவே படாதீங்க. கரெக்டாக இந்த கேண்டில் அடித்தா ஏறும்டா, அடித்தா வந்து அடிக்கும்டா அப்படின்னு ஒரு கேண்டில் வரும் பாருங்க, அதுக்காக நீங்கள் ஒரு மணி நேரம் கூட வெயிட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணி எடுங்க. என்னங்க ஒரு நாளைக்கு ஒரு 500 வந்தால் போதுங்க, ஒரு நாளைக்கு 500 ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 15,000 வருதுங்க ஒரு மாதத்துக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து இதை வந்து சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 500 போதும். இல்லைடா என்னால் அதுக்கு மேலேயே சம்பாதிக்க முடியும்டா, நீ என்னடா சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக சம்பாதிங்க. நான் வேணும் சரி நான் வேணான்னு சொல்ல, பட் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ட்ரைட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்ல வருது. பொறுமையாக ட்ரைட் பண்ணுங்கள், மைண்டை ரிலாக்ஸ்டாக வைங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க டைமில் தயவு செஞ்சு பின்னோ பக்கமே போகாதீங்க, லாஸ்டில் தான் போகலாம். பொறுமையாக வச்சுங்க. மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த நாளைக்கு என்ன வந்து அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதை வித்ட்ரா பண்ணுறேங்க. ஐ மீன் 5K மேலே போனால் எடுக்காதீங்க, 5K மேலே போனால் 5K எடுங்க. ஐ மீன் ஒரு நாளைக்கு 5,000 எடுங்க. அந்த நாளே 5,000 எடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு 20,000 மேலே வந்துடுது. அதனால் அப்படி போகும்போது என்ன ஆகும், ஒரு 10 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா வெரிஃபிகேஷன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? அதனால் ஒரு நாளைக்கு 5,000 எடுங்க. இன்றைக்கி 5,000 எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு 5,000 அந்த மாதிரி எடுங்க, சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிடுறேன். இந்த இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா பார்த்துச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள், 80% ஷூராக ஒர்க் ஆகும், சரிங்களா? பட்டு ப்ரோக்கர்ஸ் டைமில் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது, அதையும் சொல்லிடுறேன். வாங்க காட்டுறேன் நண்பா. பாருங்கள், நான் பினோமோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன், இது நான் சொன்னேன், சரிங்களா? 1 மினிட்ல டைம் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ கேண்டில் பாருங்கள் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கேண்டில் ஃபார்மேஷன் நார்மலாக தான் இருக்குது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இண்டிகேட்டர்ஸ் நான் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், மூவிங் ஆவரேஜ், ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். 4 மட்டும் மாற்றுங்க, ஒன்றும் இல்லை, காமிச்சிடறாதையும். இதில் 4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில். அதை 4 மாற்றுங்க, 4 மாற்றிட்டு இந்த ப்ளூ கலர் செட் பண்ணிக்கோங்க, 4 ப்ளூ, சரிங்களா? அடுத்து இந்த மூவிங் ஆவரேஜ் பாருங்கள், திரும்ப அடுத்து மூவிங் ஆவரேஜ் கொடுங்க, சரிங்களா? கொடுத்து 14 செட் பண்ணி, இது வந்து என்ன கலர் வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு இல்லைனா எல்லோ, சரிங்களா? நான் ஆரஞ்சு வச்சுக்கிறேன், 14, சரிங்களா? எம்ஏசிடி பாருங்கள், எம்ஏசிடி நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்ல. எம்ஏசிடி கொடுத்தீங்கன்னா அப்படியே இது வரும், ஒயிட் கலரில் தான் இருக்கும், அப்படியே அப்ளை கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு, சரிங்களா? ஸோ கரெக்டாக எங்கே அந்த இன்ட்ரி தங்கி ஃபார்ம்ல, இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ இந்த எக்ஸ் ஃபார்ம் ஆன இடத்துல, இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ், இங்கே பாருங்கள், இது டச் பண்ணி 5 மினிட்ஸ் இருக்குங்களா? 5 மினிட்ஸ் செட் பண்ணி இந்த இடம் ஏறுதுன்னு பாருங்கள், ஏறுற இடத்துல இங்கே ஒரு 5 நிமிஷம் சும்மா தரேன், 5 நிமிஷம் ட்ரேடு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து அந்த 5 நிமிஷம் டைம் பாருங்கள், இங்கே ஃபார்ம் ஆகுதா? 1, 2, 3, 4, 5 5 நிமிஷம், 5 நிமிஷத்தில் இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, சரிங்களா? இங்கே நீங்கள் கொடுத்த லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான் தரும் மேக்ஸிமம், சரிங்களா? இண்டிகேட்டர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், அதை வந்து தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? பார்க்காதவங்க பொறுமையாக தான் சொல்கிறேன், ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பினோமோ வீடியோஸ் மட்டும் நான் மேக் பண்ண போகிறதில்ல, எனக்கு அந்த டைமில் என்னென்ன கண்டென்ட் தோணுதோ நான் அதே மாதிரி எல்லா வீடியோஸும் போடுவேன். ஸோ எல்லாம் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களில் ஒருத்தம் தான் நான், என்னையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி. ஓகே கைஸ், மறக்காமல் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறேங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும், சரிங்களா? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ரெண்டுமே வெல்கம், எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் தாராளமாக வந்து போடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா நான் அதை வந்து என்னை மாற்றிக்கிட்டு அது வந்து ஆக்சுவலாக ஒரு வேல்யூபிள் கமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து நான் படித்து அது வந்து இது சரி இந்த தப்பு நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் மாற்றிக்கிறேன், சரிங்களா?
பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அது வந்து என்னை வந்து ஒரு வீடியோ போடுறது வந்து என்னை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணும் சரிங்களா. நான் வந்து எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் போடுவேன், ஐ மீன் எனக்கு எந்த கண்டென்ட் தோணுதோ அதை வந்து போடுவேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட், பாய்.